வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே பரத் தான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். வணக்கம் ஆர்ஜே ஃபேம், எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வந்து வீடியோக்குள்ள போகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்ச் 7 ஆஃப் ஐபிஎல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, குஜராத் வர்சஸ் டெல்லி. ஸோ இந்த மேட்சோட ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீம் கேப்டன்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு டாஸை வந்து போடுறாங்க. இங்கே நம்மளோட ஹர்திக் பாண்டியா ஜிடியோட கேப்டன், டிசியோட கேப்டன் டேவிட் வார்னர் டாஸில் வந்துட்டு நம்மளோட ஹர்திக் பாண்டியா தான் ஜெயிக்கிறாரு, ஃபீல்டிங் சூஸ் பண்ணுறாரு. டாஸை ஜெயிச்சு அவர் வந்துட்டு இன்றைக்கி மேட்சையும் வந்து ஜெயிக்கிறாரு. இந்த மேட்சை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து ஜிடி ஜெயிக்கல, ரொம்ப சுலபமாகவே ஜெயிக்கிறாங்க. அது ஏன் சுலபமாக ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். சரி ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் பேட்டிங் போகலாம். டிசியோட ஓப்பனர் டேவிட் வார்னர் பிருத்விஷா வந்து உள்ளே வந்து பேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை அந்த டீமோட கீபோர்ட் பவுலர் மெயின் பவுலரான நம்மளோட முகமது ஷமி தான் வந்து போறாரு. முகமது ஷமி வேற லெவல்ல பவுலிங் போடுவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் பவுலர்ஸ்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரும் பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஒயிடு. நேத்து மேட்ச்ல கூட சிஎஸ்கேவோட கீ பவுலர் தீபக் சக்கர் வந்து நிறைய ஒயிடு போட்டாரு. துஷார் துஷ்பாண்டே பயங்கரமா வந்து ஒயிடு போட்டாரு. இன்னைக்கு முகமது ஷமி வந்து அதை நானும் ஃபாலோ பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து முதல் ஓவர்ல வந்துட்டு 3 ஒயிடு போறாரு. அதுல ஒரு ஒயிட்ல வந்து 4 வேற போகுது. முதல் ஓவர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதுக்கடுத்து நல்லாவே வந்து பவுலிங் போறாரு. இங்க தன்னோட மாஸ்டர் மைண்டை வந்து பயன்படுத்துறாரு முகமது ஷமி அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான ஷார்ட் பிச் பால் போட்டா தூக்கி அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த வீக்னஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட முகமது ஷமி அதே மாதிரியே ஒரு ஷார்ட் பிச் பால போட்டு பிருத்விஷா வந்து அவுட் ஆக்குறாரு. அதை தொடர்ந்து உள்ள வந்து யார் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மிச்சல் மாஸ் வந்து வராரு. மிச்சல் மாசுமே வந்துட்டு ஒரு இன்சைட் எட்ஜ் அவுட் ஆகி விட்டு வெளியே போப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. ஒரு பக்கத்து இவங்களாம் அவுட் ஆனாலும் இன்னொரு பக்கத்து டேவிட் வார்னர் டீம் கேப்டன் வேற லெவலில் போராடிட்டு அவர் கூட சர்ஃபரஸ் கானும் வந்து ஜாயின் பண்ணிட்டு டீமை நம்ம லீட் பண்ணுவோம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமே தான் வந்துட்டு அல்சாரி ஜோசப் வந்து உள்ள வராரு. அல்சாரி ஜோசப் உள்ள பவுலிங்க்கு வந்த உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட்டா டேவிட் வார்னர் விக்கெட் தான் வந்து எடுக்கிறாரு. கிளீன் போல்டு டேவிட் வார்னர், அவர் ஒரு 37 ரனுக்கு வந்து அவுட் ஆகுறாரு. சரி ஓகே, இனிமேல் குறைஞ்சிருண்டா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமே அடுத்து வந்து உள்ள யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயிலே ராசவ் அவரும் வந்து உள்ள வராரு. அவரும் வந்து சூப்பராக தான் விளையாடக்கூடிய பிளேயர். நம்மளோட அல்சாரி ஜோசப் வந்து அடுத்த பால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சு மூஞ்சிக்கிட்ட பால ஏற்றுற மாதிரி பால போட்டோடனே அவர் வந்து பேட் அப்படி டக்குன்னு வச்சுறாரு. வச்ச உடனே ஸ்லிப்பில் இருக்க திவாட்டியா எங்கேருந்தோ பாஞ்சு வந்து பாலை பிடிச்சிட்டு, தம்பி நீ அவுட்டுப்பா கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாரு. அதுக்கு டிஆர்எஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க, அதெல்லாம் அவுட் கிடையாது கீழே பட்டுச்சுப்பா அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இல்லை இல்லை படலை அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்எஸ்ல வந்து அதுக்கப்புறமேட்டு ரயிலே ரோசா வந்துட்டு வெளியே போறாரு. இப்போ நம்ம டிசியோட நிலைமை 67-4 அப்படின்னு இருக்கு. டிசியோட விக்கெட் கீப்பர் அண்ட் சூப்பரான பேட்ஸ்மேனான அபிஷேக் பவல் வந்து உள்ள வராரு. அவரும் வந்து சூப்பராக தான் விளையாடிட்டு இருக்காரு. நீ நல்லா விளையாடுற இது உனக்கு வந்து அடி போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்சாரி ஜோசப் புள்ள வந்து அவருக்கு ஒரு ஷார்ட் பிச் பால போட்டு நேரா ஹெல்மெட் வந்து பட்டார்னு வந்து பால் வந்து அடிச்சிருது. உடனே வந்துட்டு இல்லை இல்லை நாங்கள் வந்து செக் பண்ணும், இந்த மாதிரி வந்து பால் பட்டு தான் செக் பண்ணால் தான் அங்கே விளையாட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கேர் டேக்லாம் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் கேமராவை காட்டுறாங்க. அங்கே வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் வந்து இருக்காரு. பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷமாக இருந்தாலும் 200 பக்கத்து வந்துட்டு மேட்ச் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளேயர் இந்தியன் டீமுக்கு கிடச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் வந்துட்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக வந்துட்டு டோனி தான் வந்து இருந்தார். அதுக்கப்புறமேட்டு நல்லா செட் ஆனவர் இந்தியன் டீமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரிஷப் பண்ட்டு தான். எவ்வளோ பிளேயர்ஸ் இருந்தாலும் இவர் தான் வந்து செட் ஆனவர். ஸோ இவருக்கும் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. பட் இன்னொரு பக்கத்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு, அவரை பார்த்துப்பே வந்து நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக வந்து குணமாயிட்டு வாங்க தலைவா, அடுத்த ஐபிஎல்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ஸோ அவரை வந்து காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்து இங்கே வராங்க. ரஷீத் கான் வந்து உள்ளே வராரு. நான் உள்ளே வந்தாலே விக்கெட் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த உடனே நம்மளோட அபிஷேக்கோட விக்கெட்டை வந்து எடுக்கிறாரு. எடுத்து நீ வெளியே போப்பா அப்படின்னு சொல்லி அடுத்து அமுச்சு விட்டுறாரு. இன்னொரு பக்கத்து சர்ஃபரஸ் கானும் வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. சர்ஃபரஸ் கான் வந்து ஒரு 30 ரனுக்கு வந்து அவுட் ஆயிடுறாரு ரஷீத் கானோட ஓவரில். அப்போ வந்து எவ்வளோ ரன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 130 ரன் தான் இருக்குது. அப்போ வந்து அக்சர் பட்டேல் உள்ளே இருக்கார். அக்சர் பட்டேல் அதுக்கப்புறமேட்டு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு 30+ ரன் அடிக்கிறாரு. இப்போ 20 ஓவர் முடியல. டிசி வந்து எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 162 அடிச்சிருக்காங்க. டார்கெட் வந்து 163, கொஞ்சம் லோவான டார்கெட் தான். அதுவும் ஜிடி மாதிரியான டீமுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே லோவான டார்கெட் அப்படிங்கிறது டிசிக்கே தெரியும். பவுலிங்கில் நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
செகண்ட் இன்னிங்ஸோட செகண்ட் பேட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமுமே வந்துட்டு நாங்கள் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் மூலயமா எங்களோட டீம்லேருந்து ஒரு சூப்பரான பிளேயரை இறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டெல்லி கேபிட்டல் சர்ஃப்ரஸ் கானுக்கு பதிலாக நாங்கள் வந்து கலில் அகமத் எங்கள் டீமோட ஒரு சூப்பரான பவுலர் அவரை வந்து இறக்குறோண்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீ மட்டும்தான் இறக்குவியா எங்கள் டீமோட ஸ்டார் பேட்ஸ்மனை நாங்கள் இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குஜராத் டைட்டன்ஸ் வந்து யார் இறக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சங்கரை வந்து எடுக்கிறாங்க லிட்டிலுக்கு பதிலாக. ஸோ இப்போ வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஓவரை வந்து யார் வீசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலில் அகமத் தான் வந்து வீச போறாரு. ஜிடியோட ஓபனர்ஸ் ஆன விருத்திமான் சகா சுப்மன் கில் பயங்கரமா ரெடியா இருக்காங்க பேட்டிங் பிடிக்கிறதுக்காக. மொத ஓவர்ல இருந்தே பிரிச்சு மேயிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட விருத்திமான் சகா உள்ள வந்த உடனே ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்புறாரு. வேற லெவல் பேட்டிங். மொத ஓவரை பிரிச்சிட்டியா மச்சா செகண்ட் ஓவரை நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கில் வந்துட்டு அவர் பங்குக்கு அவர் ஒரு ரெண்டு ஃபோர் அடிக்கிறாரு. மூணாவது ஓவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மூணாவது ஓவரை யார் போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டீமோட சூப்பரான பவுலர் ஆண்ட்ரூஸ் நோக்கியா. அவர் ஒரு சூப்பரான பவுலர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே. அதுக்கேத்த மாதிரியே வந்து நீ தரடா ரெண்டு ஃபோர் ஓவர் சிக்ஸ் அடிச்சா இரா உனே காலி பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மொதல் பாலே போல்டு இறக்குறாரு. ஸ்டிக் வந்து தெரியுது. நம்மளோட விதிமான சகா வந்து நடைய கட்டுறாரு. திருப்பி அஞ்சாவது ஓவர் ஆரம்பிக்குது. அஞ்சாவது ஓவர் மொதல் பால் நீ தானே ரெண்டாவது ஓவர்ல அடிச்ச ரெண்டு ஃபோர் இரு உனே முடிச்சு விடறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு போல்டு போட்டு நீ வெளிக்கிழமை வெளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு விதிமான் சகா பதினாலு ரன்னுக்கு அவுட்டு. நம்மளோட சுப்மன் கில்லு வந்து பதினாலு ரன்னுக்கு அவுட்டு. இப்போ வந்து ஸ்ட்ரைக்ல வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டீம் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, நம்மளோட தமிழக வீரர் சாய் சோசன் ரெண்டு பேர் தான் வந்து இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா போன மேட்சே வந்து சரியா விளையல. இந்த மேட்ச் என் தலைமை வேற லெவலில் விளையாட போறான், இந்த மேட்ச் அடிக்கமா முடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பல கற்பனையில் உட்காந்துருந்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து பொய்யிடா உனக்கு பல்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வந்து ஒரு அஞ்சு ரன்ல அவுட் ஆகிட்டு போயிட்டான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, இருந்தாலும் வந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே எங்க டீமோட ஸ்டார் பிளேயர் இம்பாக்ட் பிளேயர் விஜய் சங்கர் இறக்குறேன்டா எப்படியாவது நீங்க அவுட் ஆக்கி காட்டுக்கடா முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி விஜய் சங்கர் வந்து உள்ள இறக்குறாங்க. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு தமிழக வீரர் ஒரு டீமை வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. வேற லெவல் பேட்டிங். அதுவும் சாயல் சுதர்சன்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பேட்டிங். அதிகமான டால்பால்லாம் வைக்கல, பயங்கரமாக வந்து சிக்ஸ் அடிக்கிறாரு ஃபோர் அடிக்கிறாரு, வேற லெவல் பேட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் சங்கர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ விளாடு மச்சா நான் உனக்கு வந்து கம்பெனி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ஃபோர் அடிக்கணுமோ அந்த இடத்துல ஃபோர் அடிக்கிறாரு, எந்த இடத்துல சிக்ஸ் அடிக்கணுமோ அந்த இடத்துல சிக்ஸ் அடிக்கிறாரு. மற்றபடி வந்து அவருக்கு வந்து தட்டி கொடுத்து தான் இருந்தார். அதுக்கப்புறமேட்டு 29 ரனில் வந்துட்டு நம்மளோட விஜய் சங்கரும் வந்து அவுட் ஆகிறாரு. சே அவுட் ஆகிட்டாரு அவுட் அவுட் ஆகிடறா அப்படின்னு சொல்லி நினச்சா அதுக்கப்புறமேட்டு தான் இங்கே நான் தான் ஃபினிஷர், நான் தானே மேட்சை முடிச்சு கொடுக்கணும், யார் அந்த விஜய் சங்கர் வெளியே அனுப்பி வெளியே அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் தி கில்லர் உள்ள வராரு. உள்ள வந்தவுடனே பட்டையை கிளப்புறாரு, பால் எல்லா பக்கத்துலையும் சிக்ஸ் ஃபோர்னு பறந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து நம்மளோட சாய் சுதர்சன் வந்துட்டு தன்னோட ஹாஃப் செஞ்சுரி வந்து நெருங்கிட்டு இருக்காரு. போற பக்க பார்த்தா டேவிட் மில்லர் வந்துட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு அவர் ஹாஃப் செஞ்சுரியே அடிக்க விடாம பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டுலாம் இருந்தேன். கடைசியில் ஒரு சிக்ஸ் ஒன் அடிச்சுட்டு ஹாஃப் செஞ்சுரியை ஸ்கோர் பண்றாரு சாய் சுதர்சன். மொத்தமாக வந்துட்டு ஒரு 62 ரன் அடிக்கிறாரு. இன்னொரு பக்கத்து டேவிட் மில்லர் 30+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இந்த மேட்சை வந்து 11 பால் இருக்கிறப்பயே தாறுமாறா ஜெயிக்கிறாங்க குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை வந்துட்டு ரொம்பவே சுலபமாக தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ரொம்ப ரெஸ்ட் டார்கெட் தான். டிசி பேட்டிங்கில் ஆள்லாம் இருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ்லாம் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் வந்து பவுலிங் போடுறாங்க. அதுவும் ஆண்ட்ரூஸ் நோக்கியாலாம் வந்து வேற லெவலில் போடுறாரு. ஜிடி மாதிரியான டீம் கூட கம்பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சாம்பியன்ஸ் டீமு போன வருஷம் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு, இந்த வருஷமும் வந்துட்டு அதே மாதிரி தான் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விளையாண்டதே ஓகே தான் டிசி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆனால் இந்த மாதிரி விளையாண்டிங்கன்னா பிளே ஆஃப் வரமாட்டீங்க டிசி. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப் பண்ணலாம் வேறு இருக்காரு, அவர்கிட்ட ஆலோசனை எல்லாம் கேளுங்க. ஏற்கனவே கேப்டனாக இருந்தவர் அவர்கிட்ட டேவிட் பாண்டர் நீங்கள் போய் கேட்டுக்கோங்க யார் யார் எப்படிலாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிய தர வேணும், நீங்கள் வந்துட்டு அவரோட சீனியர் பிளேயர். இருந்தாலும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி கேப்டனாக வந்து ரிஷப் பண்ண தானே இருந்தார், அதனால் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும் டீமுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் பிச்சு உதறாங்க, பேட்டிங்கில் பட்டை கிளப்புறாங்க. இந்த வருஷம் பிளே ஆஃபில் கண்டிப்பாக இந்த டீம் ஒரு டீமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து மாதிரி வீடியோஸ் இருந்தவங்களாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், டடா.